ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நாம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, எல்லாம் சரியாக போடும் அப்படின்னா அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிட்டது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னா. சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்துல விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராம இருக்கிறதுக்கு அதுல சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாமா. குடும்பம்னு இருந்தா கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போகும் பரவாயில்ல. ஆனா அந்த கோபம் ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் வந்துடாம பாத்துக்கணும். ஒரு சமயத்துல யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியா இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமா ஏதாவது சொன்னா உடனே கோபமா பதில் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்ப பதில் கோபமா இருந்தா கூட அது அவனுக்கு பெருசா தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கட்டிட்டு இருக்க கூடாது. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்தை ஆரம்பம் ஆயிட்டுதுன்னு வச்சுங்க, கடுமையா ரெண்டு பேரும் விவாதம் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் இதுல ஜெயிக்கணும்னா அது நீங்களா இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க துணையா இருங்களேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்ப சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணாம்னு சொல்லல. ஆனா சொன்னது அப்படி சொல்றத வந்து கொஞ்சம் அன்பா இதமா சொல்லுங்க. எப்பவும் நடந்த தவறுகளை எல்லாம் இப்ப போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். நான் அப்பவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்க தான் கேட்கல, இப்ப பாருங்க தெரிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்ப சொன்னீங்கன்னு கேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்துல அப்படிங்கிறாங்க. அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும். உங்களுக்கு அவரு தான் பெருசு, அவருக்கு நீங்க தான் பெருசு. அதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீதான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமா போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி கடுமையா விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில விட்டுட்டு படுத்துக்கு போயிடக்கூடாது. சொச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு அப்படி போனா தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூக்கம் போகணும். ஒரு நாள்ல ஒரு தடவையாவது உங்க ஜோடியை பாராட்டி நல்ல விதமா கனிவா ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாரா இருக்கணும். அது ஒண்ணும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளதானே கேட்க போறீங்க, வெளியில யாரும் தெரிய போதும். எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரச அனாச்சாரம் தான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாவே உட்காந்துட்டு நான் இப்ப தகராறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்றாங்கன்னா பொதுவா இந்த ரெண்டு பேர்ல யாரு அதிகமா பேசுறாங்களோ அவங்க பேர்ல தான் தப்பு இருக்கும். அதை மனசுல வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்துல போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவு சரியா வரலன்னா அப்புறமா சொல்லுங்க, வேற புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்ட வந்தாராம். டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமா நாங்க ஒரு விஷயத்துல கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே அந்த அம்மா குறிச்சிட்டு அது 30 வருஷம் இல்ல, 32 வருஷம் அப்படின்னாங்களாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதையெல்லாம் கேட்டீங்களா, நல்லா இருக்கா? ஒவ்வொரு கதையும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்றது உங்கள் ஐடியாவெல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டு வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா பிளேஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.